ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி உங்களுக்கு ராகி அடை எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க பார்ப்போம். சென்னை இல்லத்தரசி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். ராகி மாவு வாங்கிக்கோங்க. கடையில் ரெண்டு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, தண்ணி, அப்புறம் ஜவ்வரிசி வந்து ஒரு 1 hour ஊற வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது கை வச்சிங்கன்னா அம்மிடணும், அந்த அளவுக்கு ஜவ்வரிசி ஊறணும். முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து ரெட் சில்லி பவுடர், தனியா சேர்க்காத ரெட் சில்லி பவுடர். இப்போ இதெல்லாம் போட்டு பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி வந்து குழந்தைங்க இருந்தால் சேர்க்காதீங்க, அப்படியே விட்டுருங்க. ஏன்னா வந்து நடுவில் நடுவில் கசக்கும், அதனால் வேண்டாம் குழந்தைங்க இருந்துச்சுன்னா. முருங்கைக்கீரை போட்டுக்கோங்க. முருங்கைக்கீரை இல்லைன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஜவ்வரிசி ஃபஸ்ட்டு போட்டு பிசைய வேணாம், ஃபஸ்ட்டு தண்ணி போட்டு பிசைஞ்சிக்கலாம். நல்லா தண்ணி போட்டு பிசைஞ்சிக்கோங்க. இந்தமாதிரி பிசைஞ்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த ஜவ்வரிசி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே போட்டு பிசைஞ்சால் அப்படியே பவுட்ரு மாதிரி ஆகிடும், கூழாட்டம் ஆகிடும் ஜவ்வரிசி. அதனால் லாஸ்ட்டாக போட்டு பிசைஞ்சிக்கோங்கன்னு சொன்னேன். இப்போ நல்லா பிசைஞ்ச உடனே நல்லா அந்த அடை தட்டும் போதே பார்த்திங்கன்னா முத்து முத்தாக நல்லாயிருக்கும் ஜவ்வரிசி. நல்லா வேகும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக தான் லாஸ்ட்டாக போட்ட சொன்னது. இப்போ இந்த பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கோங்க. தவாவில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தவாவை ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த பிளாஸ்டிக் பேப்பரில் 2 tablespoons எண்ணெய் விட்டு நல்லா வந்து பிளாஸ்டிக் ஷீட்டில் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இது வாழை இலையில் கூட யூஸ் பண்ணலாம். வாழை இலை இருந்துச்சுன்னா வாழை இலை எண்ணெய் தடவி எடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா பிசைஞ்சி வச்சுருக்கோம். இதுமாரி உருட்டினா இந்தமாரி உருண்டு வரணும், அந்தளவுக்கு பிசைஞ்சால் போதும். இப்போ இதை வச்சு நல்லா திரட்டிக்கோங்க. மாவு ஒழுங்காக பிசையிலனா தான் இதுமாரி பிரிஞ்சு பிரிஞ்சு வந்திருக்கும். மாவு நல்லா பிசைஞ்சால் இந்தமாரி நல்லா சப்பாத்தி மாதிரி நல்லா ஷேப்பாக வந்திருக்கும். பாருங்கள், நல்லா வந்திருக்கு. இப்போ இது எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். கொஞ்சமாக இந்த ஷீட்டில் இப்படி சாய்ச்சி இப்படி எடுத்திங்கனாலே ஃபுல்லாக வந்துடும். அப்படியே தவாவில் போட்டுருங்க. தவாவில் போட்டு ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுக்கோங்க. சைடில் ஃபுல்லாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஃபுல்லாக சைடில் ஃபுல்லாக கிறிஸ்பியாக ப்ரௌனாக ஆகும். அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க, உடனே திருப்பி போடாதீங்க. பாருங்கள், ஃபுல்லாக ப்ரௌன் ஆகிடுச்சு, திருப்பி போட்டுட்டேன். இப்போ நீங்கள் உடனே திருப்பி போட்டிங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள். ராகி அடை இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ், ப்ளஸ் வந்து கால்சியம், அயன் எல்லாமே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். ஸ்டே டியூன்.